ஹாய் எவ்ரிவன். சோ எப்பவுமே நம்ம வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் பத்தியே பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேசலாம். இன்சூரன்ஸ் போட்றீங்களா? பிகாஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் டெஃபினெட்லி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட விக்னேஸ்வர் ராஜகோபால் இருக்காரு. அவர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி என்ன பேசுறாருன்றது பார்க்கலாம். வணக்கம் மக்களே, ஹெல்த் இன்சூரன்ஸ் அவசியமா? அத்தியாவசியம். ஒரு ஒருத்தர் ஃபேமிலி மந்த்லி பட்ஜெட், அதாவது மளிகை சாமானோ நியூஸ் பேப்பர் பால் இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு தொகையை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொகையை ஒதுக்கி வைக்கணும். மருதா ஃபவுண்டர் நிதின் காமத் ஒரு ட்வீட்டில் சொல்லியிருப்பாரு, மருத்துவ செலவுனால பல பேர் பொருளாதாரத்தில் பல வருஷம் பின்தள்ளப்படுறாங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ரேஷனல் வெல்த், அதாவது பரம்பரை பரம்பரையாக சேர்த்து வச்ச சொத்து, வீட்டில் ஒருத்தருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் அது அழியக்கூடும். ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் ஃபார் ஆல். இதில் வீட்டில் பெரியவங்க இவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ், யாரையுமே தனியாக இது பண்ணாமல் குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா, பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப நல்லது. ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் நிறையா அமௌண்ட்ஸை சேவ் பண்ண முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணுன்றது நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்றது விக்னேஸ்வர் ராஜகோபால் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.